நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க சாய் ஸ்ரீராம் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், அதாவது என்ன அப்டேட்டோட நீ வந்து நிக்கிற அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது, சொல்லிடுறேன் நான். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஊருங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து போகணும் அப்படின்னா பாஸ்போர்ட் கண்டிப்பா தேவை, அண்ட் விசா அப்படின்றது தேவை. ஏன்னா அந்த ஊருக்கு நம்ம போகணும் அப்படின்னா அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணணும் முதல்ல. அதுக்கான ஒரு ப்ராசஸை தான் நம்ம வீசான்னு சொல்லுவோம். அது கொடுத்தாங்கன்னா அவங்க கொடுக்குற டைமுக்கு தான் நம்மளால் போக முடியும். அண்ட் அது எண்ட் ஆகும்போது நம்ம திருப்பி நம்மளோட ஊருக்கே திரும்பி வந்துடணும். சில இடத்துல 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. டூரிஸ்ட் வீசா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, ஸ்டூடெண்ட் வீசா அப்படின்றது ஒன்று இருக்குது. பட் இப்போ நான் சொல்ல போகிற கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா வீசாவே தேவையில்லை சொல்ல போகிறேன்றதுல. கொஞ்சம் முன்னாடி வந்து மலேசியா, அந்த மலேசியா இருக்குது இல்லையா, ஸோ மலேசியாவுக்கு பார்த்தீங்கன்னா வீசாவே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது, சரி இப்போ டிசம்பர் வந்துருக்கு இல்லையா, டிசம்பர்னாலே நிறைய பேருக்கு வெக்கேஷன்லாம் வரும். ஸோ அதோட சேர்ந்து வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வெக்கேஷன் வீக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில், அந்த மாதிரி ஒரு தருவாயில் மலேசியாவுக்கு வந்து வீசா தேவையில்லைன்னு சொல்லி நிறையா பேருக்கு வந்து பொட்டி படிக்கலாம் கட்டு, நம்ம இது மலேசியா போய் கொண்டாடுவோம் ஜாலியாக அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து மாற்றி வச்சுருக்கிறாங்க. அண்ட் இது போலவே போன மந்த் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டுக்கு வீசா தேவையில்லை அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வாரம் வாரம் படம் அப்டேட் வரும்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து எந்த நாட்டுக்கு வீசா வேணாம் அப்படின்ற அப்டேட்லாம் வந்து நிறுது. ரொம்பவே ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி டிராவலராக இருக்கும்போது நம்ம மெயினாக கன்சர்ன் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐயோ வீசா கிடைக்குமா இல்லை ரிஜெக்ட் ஆயிருமான்னு தெரியல, அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் கவலைப்பட்டு இருப்போம். பட் இப்போ வந்து பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும், பாஸ்போர்ட் மேண்டேட்டரியாக இருக்கணும், பறக்கணும், பறந்தே ஆகிறோம் அப்படின்னா நம்ம பாஸ்போர்ட்டு வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ பாஸ்போர்ட்டை தவிர்த்து வீசாவுக்கு இப்போ வந்து நம்ம கவலைப்பட வேண்டாம், இந்த மாதிரி நாடுகளுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து நிறைய கான்சர்ட்லாம் நடக்குது, தமிழ் சிங்கரோட கான்சர்ட்லாம் நடக்குது இல்லையா. ஸோ அதுலேயும் நம்மளை போய் ஒரு வீசா இல்லாமல் போய் கலந்துக்க முடியும். இப்போ தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும், அதையும் நம்ம போய் வீசா இல்லாமல் ஜாலியாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸாக, இப்போ அது மட்டும் கிடையாது, ஒரு 19 கண்ட்ரிஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து வீசா தேவையில்லை அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபியூஜி, பார்படோ, கிரனடா, ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது, லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் 19 கண்ட்ரிக்கு. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரிஸுக்கெல்லாம் நம்ம வீசா தேவையில்லை, நீங்கள் ஜாலியாக பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு ஃப்ளைட் டிக்கெட்டை புக் பண்ணிங்கன்னா போதும் அந்த கண்ட்ரிக்கு. ஓமான், கத்தார்லாம் கூட வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரிஸுக்கும் நீங்கள் வந்து டிக்கெட்டை மட்டும் போட்டாலே போதும், ஜாலியாக அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு திருப்பி நம்ம இந்தியாவுக்கு வந்து வேலையை பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. ஸோ என்ன பண்ணுங்கள், எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் தேவை இல்லையா. ஸோ இந்த மாதிரி மலேசியாவுக்கு வீசா இல்லை, வீசா இல்லைன்னு நீங்கள் கேட்ட உடனே ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு ஜாலியாக போய் மலேசியாவை சுற்றி பார்த்துட்டு வாங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான அப்டேட்டோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் சாய் ஸ்ரீராம் சைனிங் ஆஃப்.